நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கிரகத்தின் உலோகங்கள் மற்றும் தானியம் நிறம், கிரகத்தின் உலோகங்கள் மற்றும் தானியம் நிறம், உடல் உறுப்பு, விலங்கு, பறவை, விருட்சம் இவைகளை பற்றி விளக்கவும். கிரகத்தை உடல் உறுப்பெல்லாம் வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு. சூரியனை வந்து இருதயத்துக்கு காரகம்னு சொல்லுவோம், சனியை வந்து காலுக்கு காரகம்னு சொல்லுவோம். அதனால உடல் உறுப்புகளில் சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் வந்து பொதுவாக கிரகங்களுடைய நீங்க இப்ப கேட்ட மாதிரி நிறம், சுவை, உலோகம், பிறகு என்ன அதனுடைய ஜாதி அமைப்புகள், ஜாதினா இப்ப நம்ம நினைக்கிற மாதிரியான மனிதர்கள் ஜாதியாக பிரித்து வைத்தக்கப்பட்ட அமைப்பில் தன்மைகள், இதைகளை பற்றி பொதுவாக பார்க்கலாம். அதை வந்து ஒரு இதாகவே கட்டமாகவே போட சொல்கிறேன். கிரகத்துடைய ஆண் பெண் அமைப்புகளை என்று முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல ஒரு கிரகம், அதாவது ஆண் கிரகங்கள் அப்படின்னு வந்துட்டாலே சூரியன், செவ்வாய், குரு, இந்த மூன்றும் ஆண் கிரகம். கிரக ஜாதி அமைப்புகள், கிரக ஜாதி அமைப்புகளில் இதை கூட ஜாதியாக எடுத்துக்க வேண்டாம். அதாவது இந்த கிரகங்கள் வலுத்திருந்தால் இவனுடைய தன்மை, அந்த பாவக அமைப்புகளை புரிந்து கொள்வதற்காக தான் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. குருவும் சுக்கரனும் பிராமண ஜாதி, அதாவது நல்ல தன்மை உள்ள கிரகங்கள், அடிச்சா கூட வாங்கிட்டு போயிடுற கிரகங்கள். அதாவது வேறு விதமான பழி வாங்கும் எண்ணம் கொள்ளாத ஒரு பிராமணன் அப்படின்றத ஒரு நம்ம மனசுக்குள்ள எப்படி வச்சிருப்போம், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஒரு இதானவர், இதமானவர், பண்பானவர், நல்லவர், ஹெல்லவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. கிரகத்திற்கு வாகனங்கள் இருக்கின்றனவே, கிரக வாகனம் கேட்டிருக்கிறீங்க. அப்போ அந்த கிரக வாகனம் சூரியனுக்கு தேர்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா சூரியனே தேரில் தான் வருவார். ஒரு சூரியனுக்கு தேர், ஒரு நான்கு சக்கர வாகனம் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இந்த காலத்தில் தேர் கிடையாது, கார். அப்போ கார் போன்ற அமைப்புகள், நான்கு சக்கர வாகன அமைப்புகள் அல்லது இரண்டு சக்கர வாகன அமைப்புகள், சக்கரம் வைத்திருக்கின்ற அமைப்புகள் சூரியனுக்கு தேர்னு சொல்லப்படுது. கிரக தானியங்கள் இதுவும் வந்து ஒரு முக்கியமானது. பரிகார அமைப்புகளுக்கு இதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் வந்து எந்த கிரகம் உங்களுக்கு வலிமையாக இல்லையோ அந்த வலிமையாக இல்லாத கிரகத்துடைய தானியம் அந்த கிரகத்தின் தன்மைகளை பிரதிபலிக்கக்கூடியது. கிரகத்துடைய தானியங்கள் சொல்றது அந்த கிரக நிறங்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். ஆகவே கிரக தானியங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்போது திரையில் தெரிகின்ற விஷயத்தில் கிரக தானியத்தையும் கொண்டு வந்துடுவோம். கிரகங்களுடைய உலோகம், சூரியன் தான் முதன்மை அமைப்பு. சூரியனுக்கு தாமிரம், சூரியனுக்கு தாமிரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூரியனுடைய நிறத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு தகதகப்பான தாமிரம். சந்திரனுக்கு வந்து சில நேரங்களில் வெள்ளியை, சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் வெள்ளியை சொல்லுவாங்க. பொதுவாக நம்முடைய மூல நூல்கள் சந்திரனுக்கு ஈயம், அதாவது சந்திரனுடைய கலர்லேயே இருக்கக்கூடிய ஈயம் பூசுவாங்க பார்த்துருக்குறீங்களா, அதனுடைய நிறம் வந்து சந்திரனுடைய அமைப்பில் இருக்கும் அந்த உலோகம். ஈயம் என்பது வெள்ளியை விட சற்று மங்கலானது. அந்த உலோகத்தில் ஈயமும் வெள்ளியும் ஏன் அப்படி சொல்லுதுன்னா, சுக்கிரன் வந்து பால் வெள்ளை நிறத்தை கொண்டவர், சந்திரன் வந்து பாதி வெள்ளை நிறத்தை கொண்டவர். சுக்கிரன் பால் வெள்ளை நிறமும் சந்திரன் பாதி வெள்ளை நிறமும் இருக்கிறதுனால பால் வெள்ளை நிறம் கொண்ட வெள்ளி உலோகம் சுக்கிரனுக்காகவும் பாதி வெண்மை கொண்ட அமைப்பு வந்து இதாகவும் வந்துடும், ஈயமும் வந்து சந்திரனுக்கு வந்துடும்.